கிளம்புறமா? நாளைக்கு சாயங்காலம் சிறப்பு பூஜை பண்றதுக்காக ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. அவங்க பெரிய பாடகி. யாருன்னு தெரியுமா? ஓ சூப்பர் தாத்தா, சூப்பர் சூப்பர் தாத்தா, சூப்பர். அது மட்டும் இல்ல, அவங்க முன்னாடி அம்மன் துதி பாடல்களை பாடணும். யாரு சிறப்பா பாடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம குடும்பத்து இசை மாமணிங்கிற பட்டத்தை அவங்க குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீங்களே ஒவ்வொன்னா கிளறி விடுறீங்க. அஞ்சல, போட்டி இருந்தா தானே அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். தமிழா தமிழா பாடுவா. இவ சின்ன வயசுல இருந்தே கர்நாடிக் மியூசிக் போயிட்டு இருக்கா. ஓ சரி சரி. மா என்னமா சுமார பொம்மி கூட பிரமாதமா பாடுவான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். சரி, அப்ப ரெண்டு பேருமே குழுவுல பாடட்டும். யாரு சிறப்பா பாடுறீங்களோ அவங்களுக்கு இசை மாமணிங்கிற பட்டத்தை வர சீஃப் கெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ணி, இவன் எங்க இங்க வந்தா? வரக்கூடாதுன்னு ஒரு முறை சொன்னா இவனுக்கெல்லாம் புரியாதா? போங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஏன் அண்ணி, அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு. அண்ணி, கொலு உண்மையிலேயே சூப்பர். அதுலயும் அந்த குட்டி பசங்களை எல்லாம் உட்கார வச்சீங்க பாத்தீங்களா? செம்மையா இருந்தது. உங்க ஐடியாவா அண்ணன் ஐடியாவா? ஐயோ, அண்ணன் ஐடியா தான். நீங்க போங்க தம்பி, நான் அப்புறமா வரேன். போங்க போங்க. இல்ல நீ ஒரு கப் காஃபி கிடைக்குமான்னு பார்த்தேன். சரி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். போங்க போங்க போங்க. சரி அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேம்பு சார். போங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை வந்திருக்கு. உங்க அன்பு தொம்பி காஃபி கேக்குறாரு, நீங்க போய் போட்டு கொடுங்க. வேம்பு சார் போன்னு சொல்றேன்ல. அந்த மனோ தம்பி இந்த நேரம் பார்த்துதான் இங்க வரணுமா என்ன? அதனாலதான் வேம்பு சார் என் மேல ரொம்ப கோவமாயிட்டாரு. வேம்பு சார் பாட்டும் கத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, நான் எப்படி பாட்டு கத்துக்கிறதுன்னு தெரியலையே. வேம்பு சார் மனசு மாறுவாரான்னு தெரியலையே. இப்போதைக்கு நம்ம போய் மனோ தம்பிக்கு காஃபி போட்டு கொடுப்போம். என்னுடைய கொலுக்கு தான் அந்த கலசு வரும்னு நினைச்சு நான் ரொம்ப ஆசை ஆசையா இருந்தேமா. ஆனா எந்த தகுதியுமே இல்லாத அவளுக்கு போய் அவ கொலுக்கு அந்த கலசம். ஐயோ, என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாம் சரி, அந்த குழந்தைங்களை அங்க உட்கார வச்சது யாரா இருக்கும்? அத நான் சொல்றேன். சித்தார்த் தான் பண்ணிருக்கான். எப்படி சொல்ற? இப்பதான் பொம்மி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் நைஸா கேட்டு கறந்துட்டு வந்தேன். சித்தா அப்படி பண்ணா அவனுக்கு ஏன் இந்த வேலை? அவனுக்கு தான் அவளை பார்த்தாலே பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? ஐயோ, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. சரி விட, போனது போகட்டும். நாளைக்கு நடக்கிற போட்டியிலயாவது நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ண. இதுல இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன? இந்த பொம்மைக்கு பெருசா பாட்டு பாடுறதெல்லாம் வராதான். அதுவும் எல்லாரும் முன்னாடி உட்காந்து பாடுறதுன்னா கொலையே நடுங்குமா. இதுக்கப்புறம் தான் என்ன பாட்டு பாடணும்னு தேடி கண்டுபிடிச்சு கத்துக்கணுமா. பாத்தியா, அவளோட பயமே அவளை பாதி சாகடிச்சிரும். ரகுவரன் அங்கிள் நாளைக்கு ஊர்ல இருந்து வராரு. அவர் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு. நீ உடனே பிராக்டிஸ் ஆரம்பி. இங்க பாருங்க, பிராக்டிஸ் பண்றதுதான் பண்றீங்க. கழுத்தளவு தண்ணில உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாடவும் செய்யலாம். உங்க குரலும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். நான் கூட இந்த படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். மா நான் அப்படி பண்ணிடுறேமா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. அவளை நீ இன்னொரு தடவை ஏதாவது பேசி பாரு. இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா அடி விழும். பாடு. இது போதும். இப்போ ஸ்வரம் பாடலாம். என்ன இல்ல நல்லா பாடு. அங்கிள் என்ன பண்றீங்க? ஐயோ நான் எதுவும் பண்ணலமா. சரி சரி நம்ம மறுபடியும் பாடலாம். நீ என்னதான் கழுத்தளவு தண்ணில சாதகம் பண்ணாலும் எங்க பொம்மி அன்னைக்குதான் பரிசு. ஏன்னா இங்க எல்லாரோட மனசும் அவங்க கிட்டதான் இருக்கு. அங்கிள் விற்ற கூடாது, விற்றவே கூடாது. அங்கிள் நீங்க பாடுங்க. லைவ்ல ஷேர் பண்ணலாம். எங்க வீட்ல அருமையான ஒரு பாட்டு போட்டி நடக்க போகுது. நவராத்திரி வைபவத்தை ஒட்டி நடக்க போற 2வது ரவுண்ட் இது. இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் தான் முக்கியமான ஒருத்தவங்க வர போறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸ் சிங்கர் மால்குடி சுபா மேடம் தான் வர போறாங்க. இன்னைக்கு இந்த பாட்டு போட்டியில கலந்துகிட்டு பாடி கலக்க போறது எங்க அண்ணி பொம்மியும் தமனாவும். பொம்மி விசஸ் தமனா. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாக்கலாம். நீங்களும் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு. அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர். ரொம்ப சந்தோஷம். வாங்க உட்காருங்க. என்னமா இது? சீஃப் கெஸ்ட் வந்தாச்சு, நம்ம வீட்டு போட்டியாளர்கள் யாரையும் காணோம். ஏய் பூமி, உன் கூட யாராவது வந்தாங்களா? எங்க யாரையும் காணோம். யாரு என்ன கூப்பிட்டா? வேம்பு சார் கூப்பிட்டது நான் தான். என் குரல் தான் இப்படி கட்ட குரலா மாறிடுச்சு. என்ன விளையாடுறியா நீ? பாட்டு போட்டியில போய் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க. விளையாடலாம் இல்ல வேம்பு சார், நிஜமாவே என் குரல் இப்படி மாறிடுச்சு. ஏதாவது பண்ணி சரி பண்ணி விடுங்க வேம்பு சார். மம்மி, உனக்கு இந்த ஆம்பளை குரல் கூட நல்ல செட் ஆயிடுச்சு. நீ பேசாம சீர்காழி ஐயாவோட பாட்டு பாடிரு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாங்கம். போட்டியில பெண் குரலை தான் பாடணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஒண்ணு பண்ணு, நீ பேசாம ஆண் குரலே பாடிரு பூமி. எப்படி ஐடியா? என்ன வேம்பு சார் இப்படி கிண்டல் பண்றீங்க? ஏதாவது செஞ்சு சரி பண்ணி விடுங்க வேம்பு சார். இங்க பாரு, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். நீ ஒரு செய், எனக்கு இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடு, நான் அப்புறமா உனக்கு ஐடியா சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல வேம்பு சார்? நீ அயன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன் உனக்கு. சரிங்க வேம்பு சார். மனசுல கொஞ்சம் கூட ஈவருக்குமே இல்லையா வேம்பு சார்? ஷாக் அடிச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அத பாத்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. கரண்ட் ஷாக் அடிச்சு கண்ண எதிரில ஒருத்தி செத்து பொழிச்சு நிக்கிறா, அந்த பதட்டம் கூட உங்களுக்கு இல்லையா? ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? எதுக்காக அதை தொட சொன்னீங்க? தெரிஞ்சே தானே பண்ணிருக்கீங்க. அனி அனி, உங்களை உடனே கீழே கூப்பிடுறாங்க, இப்ப என்ன நீ பண்றது? இரு, உன் அண்ணனோட கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்கு, நான் அதை தீர்த்துட்டு வரேன். அண்ணி என்ன அண்ணி? இந்நேரம் உங்க அண்ணன் வச்ச சாக்குல நான் காலி ஆயிருப்பேன் தெரியுமா? அண்ணி நீங்க ஒரு விஷயம் கவனிக்கவே இல்லையா? உங்க குரல் சரியாயிடுச்சு, பழைய குரல் வந்துருச்சு அண்ணி. நீ என்னதான் இரும்புனாலும் சிரும்புனாலும் உன் தொண்டைக்குள்ள இருந்து குரல் வரப்போறதே இல்ல. கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தேவயானையம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும், நெற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா, நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பாடும் கவிதையிலே உன் நாமம் வழிய வேண்டும், கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய், காற்றாகி கனலாகி கடலாகினாய், கயிறாகி உயிராகி உடலாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாள் இல்லை தாயே உம்மை, பொருளோ மகமாய் கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. அவங்க பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. தமன்னா கலக்கிட்ட, நீதான் ஜெயிக்க போற. ஆனா பொம்மி பாடினது கேட்டப்போ அந்த கடவுளே இந்த கொலுல வந்து உட்கார்ந்திருந்தா அவரோட மனசே கரைஞ்சிருக்கும். அப்படி ஒரு பாட்டு. எப்பவுமே இசைக்கும் கடவுளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் இன்னைக்கு பொம்மி பாடினது மூலமா நான் உணர்ந்துட்டேன். என்னைய அறியாம என்னோட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அம்மா பூமி இப்படி எல்லாரோட கண்கள்ல இருந்தும் ஆனந்த கண்ணீரை வர வச்ச பூமி தான் மிகச்சிறப்பா பாடினது. அப்போ இசை மாமணி பட்டம் கண்டிப்பா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல மொத்த பேர்ல இசை மாமணி யாருன்னா சரி விடுத்தம்னா அடுத்த போட்டியில பாத்துக்கலாம். எப்படி அங்கிள் இது நடந்துச்சு? அதாம்மா எனக்கும் புரியல. எப்படி அவளோட குரல் இவ்வளவு சீக்கிரமா சரியாச்சுன்னு தெரியல. அவ எப்படி வந்து பாடினான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. தமன்னா, எந்த வீட்லயுமே இந்த மாதிரி நடத்துற போட்டியில ஒருத்தர் தோக்குறது இன்னொருத்தர் ஜெயிக்கிறது இதெல்லாம் சகஜம். போட்டியில கலந்துக்கிறது தான் முக்கியமே தவிர ஜெயிக்கணுங்கிற வெறியெல்லாம் அவசியமே கிடையாதுமா. உங்களுக்குள்ள எப்பவுமே போட்டி இருக்கலாம், ஆனா அது பொறாமையா மாறிடக்கூடாது. புரியுதா? புரியுது தாத்தா. தேங்க்யூ தேங்க்யூ. இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்களேன். இத நீ முன்னாடியே கேட்டிருந்தா போட்டு கொடுத்திருப்பாரு. இதுக்கு நீ இவ்வளவு பெரிய ஐஸ் வைக்கணுமா என்ன? நான் ஒன்னும் ஐஸ் எல்லாம் வைக்கல, உண்மையதான் சொல்றேன். எனக்கு மாஸ்டர்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா. Thank you. நந்தா, அடுத்த announcement பண்ணிடலாமா? Sure தாத்தா. வாங்க 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 வாங்க. வணக்கம். பத்மநாபன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஞ்சலி ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவநாகன் தாத்தா, பத்மநாபன் சார் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா வீட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அடுத்த போட்டி என்னன்னு என்ன பார்க்கும் போதே நீங்க எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அடுத்து நடக்க போறது டான்ஸ் ரவுண்ட். ரவுண்ட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஆட போறது யாரு யாரு? போன ரெண்டு போட்டிகளுமே என் பேத்தி தமன்னா, பொம்மி இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் நடந்துச்சு. டான்ஸ் ரவுண்டும் அப்படிதான் நடக்கும். சூப்பர், வெரி குட். தமன்னா, பொம்மி, வெரி குட் வெரி குட். ஹாய் தமன்னா. ஹலோ. பொம்மி ஹலோ. நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சூப்பரான டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. உங்களை கைட் பண்றதுக்காகத்தான் ஒரு நாள் முன்னாடியே நான் வந்துட்டேன். மாஸ்டர், நான் ஆல்ரெடி கிளாசிக் எல்லாம் போயிருக்கேன். வெஸ்டர்ன் கிளாசிக் ரெண்டுமே எனக்கு ரொம்ப அத்துப்படி. வெரி குட் வெரி குட். வெஸ்டர்ன் வந்து ஜார்ஜ் மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன். பரதம் வந்து அடையார்ல செல்வின்னு ஒருத்தங்க கிட்ட கத்துக்கிட்டேன். ஆமா, செல்வி அவங்க அருமையான டான்சர் ஆச்சே. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்றதுல வெறும் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? ஆமா மாஸ்டர், அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். தட்ஸ் வெரி குட். அப்புறம் அந்த குச்சிப்புடி வந்து வாணி மாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். சோ அப்ப டான்ஸ் நீங்க கரைச்சி குடிச்சிட்டீங்க. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா? ஆ தெரியும். ஓ உங்களுக்கும் தெரியுமா? உங்க குரு யாரு? கனகரத்தினம். கனகரத்தினம். கனகரத்தினம் யாரு? அவங்க நான் 3வது படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் டீச்சர். அவங்க தான் கரகாட்டக்காரன் படத்துல வர பாட்டுக்கு எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. கரகாட்டக்காரன் நீங்க 3வது படிக்கும்போது? ஆமா, நான் 3வது படிக்கும்போது தான் மேடையில ஆடி இருக்கேன். ம், வெரி குட். போட்டியாளர்கள் 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். சரி, நீங்க 2 பேருமே நல்லா ப்ரிப்பேர் ஆவுங்க. நாளைக்கு காம்படிஷன், ஓகேவா? ரொம்ப நல்லா பண்றீங்களே, வெரி குட். ரொம்ப நன்றி. சூப்பர். பொம்மி நல்லா கத்துக்கிட்டாங்களா? ஆமா மாஸ்டர், கத்துக்கிட்டாங்க. எனக்கு நிம்மி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க மாஸ்டர். என்னைக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஆசை தான் கலைய வாழ வைக்கும். நீங்க எவ்வளவு அழகா உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்கிறீங்களோ அதுதான் கலை. அது ஒரு ஓவியமா இருக்கலாம், நடனமா இருக்கலாம், ஏன் பாட்டா கூட இருக்கலாம். அந்த பாவமும் மூடும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தாலே நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அது தெரியவே தெரியாது. அந்த தவற நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா மாறிடும். அப்புறம் கொஞ்சம் நளினமா, அதாவது இந்த வீட்டுக்குள்ள சேர வேலையில கொஞ்சம் நளினத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்க பாக்குற, கேக்குற, செய்யற எல்லா விஷயங்களிலுமே டான்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஓகே? அதே சிந்தனையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் பூமி. ரொம்ப நன்றி மாஸ்டர். ஓகே, காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் வாங்க. பூமி, இந்த சலங்கைய உங்க கால்ல கட்டிக்கோங்க. இத கட்டினதுக்கு அப்புறம் இந்த சலங்கையோட தாளம், லயம், இதுலயே உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும். நீங்க விதவிதமா ஆடுற மாதிரி எப்பவுமே இமேஜின் பண்ணிட்டே இருங்க. அப்பப்போ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட போட்டு பாருங்க. நடக்கிற, நிக்கிற, ஏன் தூங்கும் போது கூட இந்த சலங்கைய காலே கட்டிருங்க, ஓகே? சரிங்க மாஸ்டர். நாளைக்கு போட்டியில நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் பூமி. நன்றி மாஸ்டர். ஓகே மாஸ்டர், நாளைக்கு போட்டியில பாப்போம் கண்டிப்பா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை. थैंक यू. பை மாஸ்டர். ஹர மாஸ்டர். மா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்கிறது சரியா இருக்கு. ஒரு நாள் டான்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதுக்கே வீட்டையே ட்ரென் ஆக்கிட்டு இருக்கானே. இதுல கால்ல சலங்க வேற. அவதெல்லாம் பண்றதுக்கு விடக்கூடாதுமா. வரட்டும், கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாதான் தான் சமையல் செய்ய மட்டும்தான் லாய்க்குன்னு அவன் மனசுக்குள்ள உரைக்கும். வரட்டும். என்னடா அது இப்படி வரா? இந்தாங்க இந்தாங்க கிரீண்டி 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 இந்தாங்க இந்தாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கிரீன் டீ வச்சிட்டு இந்த குதி குதிச்சிட்டு இருக்க. இப்போ நான் குடிக்கிறதா வேண்டாமா? என்ன வேம்பு சார், நான் கிரீன் டீ போட்டுக்கிட்டே ஆடவும் பழகிக்கிறேன். என்னதான் நான் ஆட்டத்தை கத்துக்கிறேன்னாலும் அதுக்காக சமைக்கிற வேலையை விட்டுற முடியுமா? அதுக்குதான் சமைக்கும் போது கூட ஆடிக்கிட்டே சமைப்பேன். பாத்து பாத்து நீ சமைக்கிறத சாப்பிட்டு எல்லாரும் ஆடிட்டு போறாங்க. பொம்மி சமைக்கிறதுனால்தான் இந்த வீட்டுல எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு கிடைச்சது. போட்டி கேட்டின்னு சொல்லி அதுக்கும் வேட்டு வச்சிருவீங்க போல இருக்கே. அங்க பாருங்க என்ன பாடுபடுத்திட்டு இருக்கானு. கிரீன் டீ நல்லா இருக்கா? ஏய் கொன்று கொண்டுனா. தை 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 தை. அட அத பாக்குறதுக்கு உனக்கு படுத்தலா இருக்கா? மேலாக அவன் கோவப்பட்டாலும் உள்ளூர ரசிப்பம்மா. நீ கோவப்படுறத நான் ரசிப்பேனே அந்த மாதிரி. சும்மா இருங்க, இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல. சொல்லு தம்மனா, எனக்கும் அம்மாக்கும் காஃபி எடுத்துட்டு வரியா? 2 காஃபி. ஆம் அண்ணி அண்ணி இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? இடுப்ப வளைச்சுதானே இந்த ஸ்டெப்ப வைக்க சொன்னாங்க. நீங்க பாட்டுக்கு தாத்தை தாத்தைன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, சோப்பாயில் ஊத்துறதுக்கு பதிலா எண்ணெயை ஊத்துனா இன்னும் நல்லா வழுக்கும்ல, பொம்மி தெரிச்சு விழுவால. ஐயோ மனோ, நம்ம எண்ணெயை ஊத்துனா சம்பந்தம் இல்லாம இங்க எப்படி எண்ணெய் வந்ததுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதே சோப்பாயில இருந்ததுன்னு வச்சுக்க, வீடு துடைக்கிறவங்க சரியா துடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். அதுக்காக தான். அதெல்லாம் ஓகே தான் மாமா, பொம்மி வருவால. கண்டிப்பா வருவா. இந்த வீட்டுல முதல் ஆளா எந்திரிச்சு வர்றது அவதான். இல்ல அதுக்காக ஒண்ணும் இல்ல, ஏதோ விடிய விடிய டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா, கண்டிப்பா வருவா. அவதான் வரா போல இருக்கு. அவ வரும்போது நம்ம 2 பேரும் இங்க இருக்க கூடாது, பார்த்தா சந்தேகம் வந்துடும். வா போலாம். வா 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 உட்காரு, ஒளிஞ்சிக்க. மாமா பொம்மிக்கு பதிலா தாத்தா பாட்டி வராங்க. ஐயோ மாமா, பொம்மியாவது பரவாயில்ல, சின்ன பொண்ணு தாங்குவா, வயசானவங்க மாமா. இப்படியே போய் தடுத்து நிறுத்துங்களேன் பிளீஸ் மாமா. இப்ப போய் நம்ம தடுத்து நிறுத்தினா சந்தேகம் வந்துடும், என்ன எதுன்னு கேட்பாங்க, அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். பாத்துங்க மெதுவா எழுத்துருங்க, மெதுவா. ஐயோ அம்மா, ஐயோ என்ன அஞ்சல இப்படி வழுக்கி விட்டுடுச்சு? இதோ தொடக்க சொல்றேன். பொம்மி பொம்மி, எங்க பொம்மிய காணோம்? இன்னைக்கு வேலைக்காரி வேற லேட்டா வரேன்னு சொன்னா இப்ப என்னங்க பண்றது? வளரு வளரு இங்க வந்து இத தொடச்சு விடுமா கொஞ்சம். ஏங்க கீழே விழ போன உங்களை பிடிக்க போய் ஏன் காலு சுளிக்கிடுச்சு. கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டு விடுங்க. முதல்ல நான் எழுந்துக்கணும்ல. பாத்து பாத்து படி அம்மா. அம்மா என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? சரி சரி பாத்துக்கலாம். என்னத்தம்மா நான் யோசிக்கிறேன்? அங்கிள் நீங்க சொன்னது சரிதான், நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு இப்ப மனசுக்குள்ள தோணுது அங்கிள். பாத்தியாமா நான் தான் சொன்னேன்ல, அதுக்காக தான் நான் உனக்கு சரியான நேரத்துல எச்சரிக்கை கொடுத்தேன். இல்ல அங்கிள் எனக்கு டான்ஸ் நல்லா தெரியுங்கிற கான்பிடென்ட்ல இருந்தேன், ஆனா இந்த பொம்மை இவ்ளோ சீக்கிரம் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஆடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் தான் சொன்னேன்லம்மா அவளுக்கு ஏதோ குருட்டு அதிர்ஷ்டம் இருக்கு, அதனாலதான் எல்லா போட்டியிலயும் அவ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நேத்து கூட பத்மநாபம் மச்சான் பயந்தாரு. இல்ல அங்கிள் ஏற்கனவே 2 போட்டியில தோத்த அவமானத்தோட வலி இன்னும் எனக்கு போகல. மறுபடியும் இந்த டான்ஸ் போட்டியில அவ ஜெயிச்சிட்டானா தப்பிட்டு அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே இல்ல அங்கிள். அவள ஆட விடவே கூடாத, அவ ஆடவே கூடாது. இவ்வளவுதானே, இத நான் பாத்துக்கிறேன். அவ காலை உடைச்சு இந்த போட்டியில ஆட விடாம நான் பண்றேன். மனோ ரொம்ப ஜாக்கிரதை, இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பெரிய பிரச்சனையே வெடிக்கும். எதை பண்றதுனாலும் உஷாரா பண்ண. காதும் காதும் வச்ச மாதிரி இந்த வேலையை எப்படி பண்ணி முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம 3 பேரை தாண்டி இது எங்கேயும் போகாது. அந்த பொம்மி இந்த போட்டியில கலந்துக்க மாட்டா. தமன்னா நீ கவலையே படாத, இத நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? யாராவது ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து வைங்களே, அட்லீஸ்ட் குடிக்க தண்ணியாவது கொடுங்க. பாத்தீங்களா தமன்னாவ எனக்கு ஐடியாவும் கொடுத்து பொம்மையை ஆட விடாம அவ காலையும் உடைச்சு என்னமா நடிக்கிறா. இது உலக நடிப்புடா சாமி. ஒண்ணு இல்ல ஒண்ணு கொஞ்சம் டாக்டர் நான் எழுந்திருச்சு நடக்கலாமா டாக்டர்? நடக்கிறதா? நோ வே. கால் அப்படி அடிபட்டு காயமா இருக்கும்போது நடக்கலாமா? எதுவுமே பண்ணக்கூடாது. காலை 2 நாளைக்கு அசைக்காம வச்சிருக்கணும், அப்பதான் குணமாகும். சரியா? நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இதுல எழுதி இருக்கிற மருந்து மட்டும் வாங்கி கொடுங்க. பெயின் கண்டிப்பா இருக்கும், அதனால நைட்ல பெயின் கில்லர் போடணும். சரிங்களா? அப்ப நான் வரட்டுங்களா? பாத்து பூமி இங்க பாரு, இந்த போட்டி போனாலும் பரவாயில்ல, இதோட விட்டுரு. இதுல ஒண்ணு நீ கலந்துக்க வேண்டாம். சரியா? என்ன வேம்பு சார், நான் போட்டிக்காக எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணிருக்கேன், நான் ஆடுறேன். பொம்மி இங்க பாருங்க, எப்பவுமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தான் முதல் இடம் தரணும். இப்படி காயப்பட்ட காலோட வந்து ஆட சொல்லி யாருமே உங்களை வற்புறுத்தவே இல்ல. ஜஸ்ட் நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு போட்டி தானே, இதுல கலந்துக்கலாம். என்ன பொம்மி? இல்ல இப்ப எனக்கு சுத்தமா வலி இல்ல, நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்களேன். என்னங்க பொம்மி? பாத்துமா? இல்ல தாத்தா எனக்கு ஒண்ணுமே இல்ல. உட்காரு. சித்தார்த் கேட்டீங்களா? பொம்மியோட ஆர்வம் அந்த காயத்தோட வலிய கூட மறக்கடிச்சு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன், பொம்மி விருப்பப்பட்டா இந்த போட்டியில கலந்துக்கிட்டோம். பிளீஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்கு தேவையானது மன உறுதி மட்டும்தான். அது ஆக்சுவலி பொம்மை கிட்ட நிறையவே இருக்கு. இந்த உடம்புல இருக்கிற காயம் வலி இதெல்லாம் ரெண்டா பட்சம்தான். மனசு நல்லா இருந்தா எது வேணாலும் பண்ண முடியும். பொம்மியால முடியும்னா ஆக்சுவலா அவங்க கலந்துக்கிட்டோம், டான்ஸ் ஆடட்டும். அனி, ஏன் நீ இப்படி அடம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கால் எப்படி அடிபட்டிருக்கு ஆடுறன்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஆடிடுவேன். நீ இப்ப ஆடிடுவ, அதுக்கப்புறம் உன்னை யாரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அலையறது? நவராத்திரி பண்டிகையில இது சாமிக்காக பண்ற விஷயம். எதுவா இருந்தாலும் அந்த அம்பாள் பாத்துப்பா. சபாஷ், எல்லாத்துக்கும் பதில புடவை முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்கிய. அப்பனா நான் போட்டிக்கான வேலைகளை போய் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பொம்மியே ரெடியா இருக்கும் போது அப்புறம் என்னப்பா? போட்டியாளர்கள் ரெண்டு பேருமே போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் போய் போட்டி நடக்கிற இடம் சரியா இருக்கான்னு போய் பாத்துறேன். ஓகே.